கோவை மாவட்டத்திற்குட்பட்ட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மாண்புமிகு தலைவர்களுடைய உத்தரவிற்கிணங்க அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடி நிலை முகவருடைய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி எவ்வாறு வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் செயல்பட வேண்டும், பூத்து கமிட்டி பொறுப்பாளருடைய பணிகள் என்ன, அவருடைய முக்கியத்துவம் என்ன, அந்த பணிகள் என்பது அர்ப்பணிப்புணர்வோடு இயக்கத்திற்கு வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளையும் உத்தரவுகளையும் வழங்க வருகின்றிருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கம் தொகுதியினுடைய செல்லப்பிள்ளை லட்சோப லட்சம் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாளைய தமிழகத்தை உங்கள் தலைமையில் கழக தலைவர் அவருடைய கரங்களில் வெற்றி கனையை சமர்ப்பிக்கக்கூடிய கழகத்தினுடைய கோட்டை தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய ஆசையோடு செயல்படக்கூடிய இந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் பூத்து கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் இதற்கு நேரம் தந்து சிறப்பான இந்த நிகழ்விலே பங்கு பெற்றதற்கு எங்கள் அனைவர் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பித்து இன்று காலை கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய உத்தரவிற்கிணங்க புதிய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணிகளை நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். தேர்தலுக்கு முன்பாக ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் என நிர்ணயிக்கப்பட்டு 24 லட்சம் இளைஞர்களை கழகத்திலே உறுப்பினராக சேர்த்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை செய்தவர் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, அதற்கு பிறகு வந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலிலும் சரி, தமிழகம் எங்கும் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்துச் சொல்லி நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அறிவில் அமர்கின்ற வரை அயராது உழைத்து இயக்கத்தினுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து இன்று சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்காட்டாக முன் உதாரணமாக செயல்படக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் எங்கள் அனைவரது வேண்டுகோளாக இந்த வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்வது, உங்களிடத்திலே காலை நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீர்கள், நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கோவையில் 10 தொகுதிகளில் குறைந்தபட்சம் 5-6 தொகுதிகளை வென்றிடுவோம் என்று நினைத்தோம். 2 நாட்களுக்கு மேலாக இங்கே தங்கி நாங்கள் தேர்தல் பணிகளை பிரச்சாரத்திலே ஈடுபட்டோம் என்று சொன்னார்கள். அது மேலையில் இருந்த மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர்களும் நாங்களும் நிர்வாகிகளும் பேசுகின்ற பொழுது இனி கோவை கழகத்தினுடைய இளைஞரணி செயலருடைய தலைமையில் கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தளபதியுடைய கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய காலம் அமையும் என்ற உறுதியை ஏற்றிருக்கின்றோம். ஒரு உறுதியை இந்த நேரத்திலே முன்மொழிகின்றேன். நாம் அனைவரும் இந்த விழாவின் வாயிலாக இந்த மாநாட்டின் வாயிலாக உறுதியேற்க வேண்டும். கோவை மாநகராட்சியினுடைய மேயர், துணை மேயர், நகராட்சியினுடைய தலைவர், துணை தலைவர், பேரூராட்சியினுடைய தலைவர், துணை தலைவர்கள், கோவை மாவட்டத்துக்குட்பட்ட இந்த பதவிகளை அலங்கரிக்கக்கூடியவர்கள் கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர்கள், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்கள் வரக்கூடிய காலத்தில் வெற்றி பெற்று இந்த பொறுப்புகளை அலங்கரிப்பார்கள். அது உங்கள் கரங்களில் நாங்கள் ஒப்படைத்து தலைவரிடம் கொண்டு வந்து சேர்ப்போம். அதை இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் அனைவரும் உறுதியேற்கின்றோம், சூளுரைக்கிறோம் என்ற உறுதியை உங்களிடத்திலே பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். ஏதோ கடந்த காலங்களில் வெற்றி பெற்றதை போல ஒரு மாய தோற்றத்தை இங்கு இருக்கின்ற ஒரு சிலர் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு காணல் நீர். அந்த காணல் நீர் எதற்கும் பயன்படாது. நம்முடைய தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தளபதி அவருடைய சாதனைகள் இன்று தமிழகம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது என்று சொன்னால் 234 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். தலைவர் அவர்கள் கோவையில் 10 தொகுதிகளையும் வென்றெடுப்பார்கள். நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர்கள் கோவையிலே 10 தொகுதிகளையும் வென்றெடுப்பார்கள். தொழிலதிபர்கள் தொடங்கி
சாமானிய மக்கள் வரை கழக தலைவர் மானு தளபதியுடைய ஆட்சியை பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்கின்ற திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றடைகின்றன. ஒரே திட்டத்தை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மனுக்களை பெறுகின்ற மக்கள் சபை நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு தாய்மார் எங்களிடத்திலே மனுக்களை கொடுத்துவிட்டு தம்பி முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் கேட்டோம், அக்கா இப்பொழுதுதானே மனுக்களை கொடுத்தருகின்றீர்கள், இன்னும் முழுவதையும் வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்துகின்றேன், என் குடும்பம் இன்று நன்றாக இருக்கிறது, அதனால் முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு தாய்மார்களுடைய உள்ளத்திலும் தமிழக மக்களுடைய நெஞ்சங்களிலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைந்திருக்கின்றார்கள். அந்த நிறைவுக்கு நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்து இளைஞரணியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று இளைஞர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தாங்கள் நாளை முதல்வருக்கு உறுதுணையாக இருந்து தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் என்பதை இந்த நேரத்திலே பணிவன்போடு வைத்து, கோவை சிடி அண்ணன் சிடி தண்டபாணி அவர்கள், மு ராமநாதன் அவர்கள், மு கண்ணப்பன் அவர்கள், பேரூர் நடராஜன் உள்ளிட்ட இங்கு இருக்கக்கூடிய பொங்கலூர் பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு சான்றோர்கள் வழிநடத்திய மாவட்டம் இழந்த பெருமை என்று சொல்கின்றார்கள். இழந்த பெருமைகள் அல்ல, இழந்த பெருமையை நாம் மீட்டெடுப்போம். நம்முடைய இளைஞர் செயலருடைய தலைமையிலே மீட்டெடுப்போம். கழக தலைவர் கரங்களிலே ஒப்படைப்போம். கோவை மாநகராட்சி மேயர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர், பதவி ஏற்றார், மக்கள் பணியாற்றினார் என்ற உறுதியை நாம் செய்திட வேண்டும். கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகள், 33 பேரூராட்சிகள், 7 நகராட்சிகள் என அனைத்து நிலைகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் வென்றது என்ற நிலையை நாம் ஒன்றுபட்டு உருவாக்கிட வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வரலாற்று சின்னங்களை எல்லாம் உருவாக்குவது சிறிய செங்கற்கள் தான். அந்த செங்கற்கள் தான் வரலாற்று சின்னங்களை உருவாக்குகிறது. அப்படிப்பட்ட செங்கற்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த சின்னங்களை உருவாக்கின்ற பொழுது இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற பூத்து கமிட்டியை சார்ந்திருக்கின்ற பொறுப்பாளர்கள் நாம் இயக்கத்தினுடைய வரலாற்று சிறப்புகள். நாம் நினைத்தால் அனைத்து வாக்குகளையும் நாம் பெற்று தந்திட முடியும். ஒரு 10 பேர் பூத்து கமிட்டியிலே பொறுப்பாளர் என்று சொன்னால், 1000 வாக்குகள் இருக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கு 100 வாக்குகள், 100 வாக்குகளை பிரித்து பார்த்தால் ஒருவருக்கு 30 குடும்பங்கள். அந்த 30 குடும்பங்களை நாம் நேரிலே சென்று சந்தித்து கழக தலைவர் மானு முதலமைச்சருடைய சாதனைகளை எடுத்து சொல்வோம். நம்முடைய திட்டங்களை, தலைவர் தருகின்ற திட்டங்களை வீடு வாரியாக எடுத்து சொல்வோம். வாக்குகளை சேகரிப்போம். மக்கள் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வாக்குகளை பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று அந்த வாக்குகளை உதயசூரியனிலே பதிவிடுவதற்கு நம்முடைய பணிகள் அர்ப்பணிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு கழக பணியை ஆற்றிட வேண்டும். அதுவே நாம் அனைவருடைய மனங்களிலும் இருந்திட வேண்டும். தயவு செய்து உங்களிடத்திலே கழகத்தினுடைய தலைவருடைய ஆசியோடு, இளைஞன் செயலருடைய அன்போடு இங்கே பொறுப்பாளராக அமர்த்தப்பட்டு உங்களிடத்திலே ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கின்றேன். நமக்குள் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. ஒற்றுமை உணர்வோடு செயல்பட வேண்டும். யார் மீது யாரும் குறை சொல்ல வேண்டாம். நாம் என்ன பணிகளை செய்தோம், மேடையிலே இருக்கின்றவர்கள் வரை, முன்னே இருக்கின்றவர்கள் வரை, அவரவர் பூத்திற்கு அவரவர்கள் பொறுப்பாளராக நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய வாக்குச்சாவடியில் நாங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு வாக்குகளை பெற்றோம், இனி வரக்கூடிய தேர்தலில் என்னால் எவ்வளவு வாக்குகளை பெற்றுத்தர முடியும் என்பதை நாம் மனதிலே வைத்து பணியாற்றிட வேண்டும். அதுவே வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்திட முடியும். எனவே இந்த வாக்குச்சாவடியினுடைய பூத்து கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதலின்படி, கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளைஞருடைய நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் செய்து லட்சோப லட்சம் இளைஞர்களை இயக்கத்திற்கு உறுதுணையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் அவர்கள் என்ன உத்தரவுகளை வழங்குகின்றார்களோ அதன்படி நாம் சிறப்பாக பணிகளை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த பூத்து கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களுக்கு இன்று நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரு மினி புத்தகத்தை வழங்க இருக்கின்றார்கள். அந்த மீன் புத்தகத்தை வீடு வாரியாக சென்று நாம் கணக்கெடுத்திட வேண்டும். அதில் கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு நாம் அதை பூர்த்தி செய்திட வேண்டும். அதோடு சேர்த்து உறுப்பினர் படிவுகளை எடுத்து சென்று இயக்கத்திலே உறுப்பினர்களாக அந்த பகுதியினுடைய வாக்காளர்களை சேர்த்திட வேண்டும். கோவை மாவட்டத்தில் 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள்.
அதில் 10 லட்சம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களாக இணைந்தார்கள் என்ற வரலாற்று சாதனையை நாம் அனைவரும் உருவாக்கிட வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் மீது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உறுதியை சொல்வோம். கழகத்தினுடைய இளைஞர் செயலர் அவர்கள் மூலமாக கழக தலைவருக்கு ஒரு உறுதியை சொல்வோம். வரக்கூடிய காலம், வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கோவை மாநகராட்சி மேயர் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது என்ற சாதனையை, துணை மேயர் திமுக வென்றது, நகராட்சி பகுதிகள் அனைத்தும் பேரூராட்சி பகுதிகள் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றது, அவருடைய வெற்றி பெறக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகளை உங்களிடத்திலே நாங்கள் கொண்டு வந்து உங்கள் கரங்களிலே ஒப்படைக்கின்றோம். நீங்கள் கழகத் தலைவருடைய கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும். அதற்கு நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக சூளுரைக்கிறோம் என்ற உறுதியை நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்றிடுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வுக்கு வருகிலிருந்து கோவைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற இளைஞர் நிச்சல் அவர்களுக்கு நன்றிகளை சொல்வதோடு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் சென்னைக்கு அடுத்து கோவையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை உருவாக்கி தந்தார்கள். ஒரே மேடையில் 25,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மாநகராட்சியிலே 200 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து 289 சாலைகளுக்கு இப்போது ஒப்பந்த புள்ளிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. நாளை முதல் அந்த பணிகள் தொடங்கக்கூடிய அந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 20 கோடி ரூபாய்க்கு தெருவிளக்கல் அமைக்கக்கூடிய பணிகளை தந்திருக்கின்றார்கள். இப்படி துறைகள் தோறும் பல்வேறு சாதனை திட்டங்களை கோவைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கோவை நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சருடைய இதயத்தில் தனி இடத்தை பிடித்திருக்கிறது, தனி இடத்தை பிடித்திருக்கிறது. 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த திட்டங்களை பெறுகின்ற நாம் அனைவரும், நம்முடைய இயக்கத்தோழர்கள் அனைவரும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றிட வேண்டும். இயக்கத்தின் இதயத்தை போல, ஒரு ஆலமரத்தின் ஆணி வேரை போல நம்முடைய பூத்து கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் பணியாற்றிட வேண்டும். வெற்றிக்கு உறுதுணையாக செயல்பட்டிட வேண்டும். தலைவருக்கு பெருமை சேர்ப்போம். இளைஞர் செயலருடைய உழைப்புக்கு பெருமை சேர்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.